வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது அஸ்ட்ரோ தமிழ் சேனல். மனித வாழ்வில் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் பரிகாரங்கள் உண்டு. வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியவில்லையே என்று வருந்துபவர்கள் நம் முன்னோர்கள் கூறியுள்ள பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்தால் போதும், நிச்சயமாக கடன் தொலைகள் தீரும். வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் தவிப்பவர்கள் இந்த மைத்திரமூர்த்த நேரத்தில் கடன் தொகையில் ஒரு சிறு பகுதியை திருப்பி கொடுத்தால் போதும், விரைவில் கடன் முழுவதையும் திருப்பி கொடுக்கும் வகையில் நமக்கு வசதி வாய்ப்புகளும் உருவாகும். அஸ்வினி நட்சத்திரமும் மேச லக்னமும் அதே போல் அனுச நட்சத்திரமும் விருச்சிக லக்னமும் கூடிய காலத்திற்கு மைத்திரமூர்த்தம் என்று பெயர். இத்துடன் செவ்வாயின் நட்சத்திரமும் சனிக்கிழமை இணைந்த நாளில் மேசமும் மற்றும் விருச்சிக லக்னத்திலையும் கடனை அடைக்கலாம். செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷ நாள், அதன் நேரத்தில் கடனை திருப்பியும் கொடுக்கலாம். சூரியன் மற்றும் சந்திரக்கணம் ஏற்பட்டு விலகும் சமயத்திலும் கடனை திருப்பி கொடுக்கலாம். செவ்வாய்க்கிழமை செவ்வாயோரில் கடனையும் திருப்பி தரலாம். சென்ற பிறவின் தவறுகளால் உருவான நோய் மற்றும் கடனுக்கு ஒவ்வொரு மாதமும் வரும் வருணமி என்று குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். அதே போல லட்சுமி நரசிம்மர் வழிபாடு தொடர்ந்து செய்து வந்தால் கைமேல் பலன் கிடைக்கும். அந்த வகையில் இந்த அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை என்று காலை 8:37 முதல் 10:49 வரை இந்த மைத்திர முகூர்த்த நேரம் வருகிறது. இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் இந்த மையப்பாகத்தை பயன்படுத்துவது நல்லது. இப்படி செய்தால் உங்களுக்கு கோடி கணக்கில் நீங்கள் கடன் வைத்திருந்தாலும் அதை திருப்பி கொடுக்கும் சூழல் உங்களுக்கு அமைத்துக் கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.